ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒரு கோட் அங்கத்துல இன்னைக்கு வந்து 8 கோட் வந்துருச்சு ஆனா நிறைஞ்ச வழிது நீங்க ஒரு நாளைக்கு காலையில வந்து பாருங்க கியூ அது வரைக்கும் இருக்கும் கேட் வரைக்கும் நிற்கும் நார்த் சென்னையில ஒருத்த 4 கல்யாணம் பண்ணினான் அடையாறுல ஒரு கல்யாணம் வேளச்சேரியில ஒரு கல்யாணம் ராயபுரத்துல ஒரு கல்யாணம் இன்னொரு கல்யாணம் 4 இடத்துல வச்சிருக்கேன் திருமணத்தின் போதே கூட ஒரு சலசலப்பு எழுந்திருக்குது அவங்களுக்கு அதாவது கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சீர்வரிசை சரியில்லை அப்படின்னு சொல்லி கசமுசன்னு பேச ஆரம்பிச்சு அது சின்னதா பெருசாகி அப்படியே வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்போ அந்த பொண்ணு கேட்டிருக்கா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை வந்து பொண்ணு பார்த்த பொண்ணு பார்த்த போதே நீ சொல்லியிருக்கலாம்ல என்ன பிடிக்கலன்னு அது எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு உன் பல்லெடுப்பா இருக்கு நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிஞர் சுதன் வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் நாம் புது புது வழக்குகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் வந்து நமக்கு நிறைய வழக்குகள் பற்றி நமக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரமும் ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம் மேம் வணக்கம் 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 உங்களுக்காக எதிர்பார்த்து உங்களோட ரசிகர்கள்னு சொல்லலாம் நேயர்கள் எங்களுக்கு நேயர்கள் உங்களுக்கு ரசிகர்கள்னு சொல்லலாம் பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணாதீங்க சார் நீங்கள் வேற நம்ம வருவோம் ஓகே மேம் இந்த வாரம் நிறைய வழக்குகள் பற்றி பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வருது நிறைய பெண்கள் நிறைய குடும்பத்தார் உங்களை காண்டாக்ட் பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸையும் இந்த மாதிரியான காண்டாக்ட் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க ஏன்னா உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இவங்க எல்லாரும் கால் பண்ண சில நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உண்மையா சொல்ல போனா வழக்குகள் பார்க்கறதுக்கு நடுவில் யாராவது வந்து கன்சல்டேஷன் பண்ணி யாருமே சுருக்க சொல்ல முடியாது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் 4 நிமிஷத்துல சொல்ல சொன்னா யாராலையும் முடியாது கண்டிப்பா முடிய முடியாது அப்புறம் இன்னொன்னு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வந்து கேட்கறாங்க எனக்கு அவங்களை இங்கே வர சொல்லி பேச வைக்க அவங்களுக்கு சூழ்நிலையை ஒத்துக்கணும் எனக்கும் டைம் இருக்கணும் அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது சென்னைக்குள்ளே இருக்கிற கிளைண்ட்ஸ் மட்டும் பேசுகிற பொழுது என்னால் வந்து வாங்க நேரில் வாங்க பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது கிரிமினல் கேசஸும் நான் எடுக்கிறது இல்லை அதனால் இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸோ மற்ற கிரிமினல் கேசஸோ வந்துச்சுன்னா அது சம்பந்தமான வழக்கறிஞரை பார்க்கறது தானே சரியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா மேடம் இன்னைக்கு என்ன மாதிரியான வழக்கு நாம பேச போறோம் இன்னைக்கு நம்ம மேகலாங்கிற ஒரு பெண்ணோட வழக்கை பார்க்க போறோம் மேகலா வந்து முதல் முதல்ல என்னை சந்திச்சதே வந்து ஒரு கோர்ட் நோட்டீஸோட தான் வந்து சந்திச்சாங்க கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்குமா இது என்னன்னு எனக்கு புரியல மேடம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க பார்த்த உடனேயே தெரிஞ்சது அவங்க கணவர் வந்து விவாகரத்துக்கு மனு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது அப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் உனக்கு எப்பமா நார்மலாகவே எல்லாம் தெரிஞ்சுட்டா தானே வழக்கில் எந்த திசையில் போகலான்னு பயணிக்கலாம் தெரியும் இல்லையா அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்ட போது அது கல்யாணம் ஆகியே 2 வருஷம் தான் இருந்தது பெற்றோர் பார்த்து நிச்சயத்த ஒரு திருமணம் தான் அது அந்த திருமணத்தின் போதே கூட ஒரு சலசலப்பு எழுந்திருக்குது அவங்களுக்கு அதாவது கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சீர்வரிசை சரியில்லை அப்படின்னு சொல்லி கசமுசன்னு பேச ஆரம்பித்து அது சின்னதாக பெருசாகி அப்படியே வந்து ஒரு பெரிய சண்டையாயிடுச்சு மாப்பிள்ளை நான் மண்டபத்தை விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காரு அப்பவே பேசாம கல்யாணத்தை நிறுத்தி தொலைச்சிருக்கலாம் ஆனா நம்ம ஆளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் பண்ணாலே பொண்ணு பேர் கெட்டு போயிடும் அப்புறம் கல்யாணம் நடக்காதும்பாங்க அது மனையேறி உட்கார்ந்த பிறகு அவசகுணம்னு சொல்லுவாங்க எது அவசகுணம் சுபகுணம்ங்கிறது யாரு கண்டிப்பா இருந்தாலும் அந்த மாதிரி பேசுவாங்க அதனால எப்படியோ சமாதானம் பண்ணி வாப்பா எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கலி கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட அவர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாகவே இல்லை ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்திருக்காரு அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டேன்னா என்னோடய உயரத்துக்கு நீ குள்ள கத்திரிக்கா உன்னை வந்து பார்த்துருக்கேன் நீ பல்லெல்லாம் எடுத்துருக்குது உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்ப அந்த பொண்ணு கேட்டிருக்கா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன வந்து பொண்ணு பார்த்த போதே நீ சொல்லிருக்கலாம்ல என்ன பிடிக்கலன்னு அது எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு உன் பல்லெடுப்பா இருக்கு நீ குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்க அப்படின்லாம் சொல்றது நல்லா இல்ல இல்லை என்ன பண்ணி தொலையிறது அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா கம்பல்ஷன்னால நான் கல்யாணம் பண்ணேன் திருமணம் பண்ணதில் கிளம்பி போனவர் இவ்வளோ பேசுறாரு கிளம்பி போனவர் தான் திரும்ப உட்காந்து வரதட்சணை கொடுத்தோன்னு அதான் வரதட்சணைன்னு சொல்ல முடியாது ஏதோ சிறு சிறப்பு அதில் ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசுவோம் கண்டிப்பாக வழக்கு கூட ஆனால் என்னன்னா இந்த வழக்கில் இந்த பொண்ணு வந்து கொடுத்து கேட்டபோது சரிம்மா உங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசினியா அப்படின்னு இல்லைங்க நான் பேசலைங்க மேடம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதியாக உட்காந்துருக்காங்க
இந்த சமயத்தில் தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொன்னால் எந்த பெற்றோராலையும் தாங்க முடியாது. எங்கள் அப்பா அம்மாலாம் தாங்கவே மாட்டாங்க மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, நாங்கள் ஒன்றும் பெரிய வசதியானவங்க இல்லை, இருந்தாலும் அவங்க கேட்ட சீரு சிறப்பு எல்லாமே நாங்கள் செஞ்சு தான் இருந்தோம். ஆனால் அதில் கூட இந்த இந்த சைஸ்லேயே பார்த்துறோம், இந்த பெரிய சைஸு இல்லை, இது சைஸ்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்து தான் அது நடந்தது. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, சரியாக போயிடும், ஏதோ ஒன்று ஏதோ கோபம் வந்துருச்சு, நீ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோமா, நம்ம குடும்பத்து நிலைமை உனக்கு தெரியாதான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு. சரி அப்போ விவாகரத்து பண்ணிக்கிறியாமான்னு, விவாகரத்து பொண்ணு பண்ணிவிட்டு நான் எங்கே போய் நிற்பேன் மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. நியாயமான ஒரு கேள்வி. ஒரு பொண்ணு வந்து திருமணம் செய்கிற பொழுது ஒரு நம்பிக்கையோடு தான் ஒரு புருஷன்கிட்ட தன் கழுத்தை நீட்டுறா, தன்னை ஒப்புவிக்கிறாள், முழுசாக ஒப்புவிக்கிறாள் ஒரு ஒரு பொண்ணும். ஆனால் அதையெல்லாம் மறந்து டக்குன்னு ஒருத்தர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன்ஸ் அனுப்புறதுன்னு இருக்கு பாருங்கள், அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இருந்தாலும் அவள் தன்னுடைய பெற்றோர் சூழ்நிலையை யோசிச்சு அதனால் அந்த பொண்ணு இல்லை நான் வாழணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுது, போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. போய் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நான் தான் அவங்க வக்கீலாக அவளுக்கு வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன், ஏன்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வேணும், அதுக்கு வந்து சட்டத்தில் நிறைய இடம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேமிலி கோர்ட்னாலே டைவர்ஸ் தான், நேரடியாகவே அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணம் எல்லாருக்குமே வந்துருச்சு. டைவர்ஸை தவிர ஒன்றும் இல்லை, இல்லை மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், இந்த ரெண்டுக்கு தான் ஃபேமிலி கோர்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்பு, சேர்ந்து வாழணுங்கிறது உங்களுடைய உரிமை, அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, அது எந்த சட்டமானாலும் சேர்ந்து வாழறதுக்கு நீங்கள் கேட்கலாம். அதனால் இந்த பொண்ணு வந்த உடனே நாங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் இதுக்கான ஒரு கேஸை நாங்கள் ஃபைல் பண்ணினோம். இந்த பையன் முதல்ல வந்தான், எதிர்வாதம் அவன் போட்டான், நாங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் தப்பு, ஏன் வெளியே இப்படி போயிருக்கிறான்னு தெரியலை, நாங்கள் நல்லா தான் அப்படி தானே வர முடியும். அதனால் அவன் தரப்புலேயும் நாங்கள் வந்து எங்கள் தரப்புலையுமாக நாங்கள் பேசினோம். கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தான், டஃப் ஆகிட்டு கொடுத்தமா, அதுக்கப்புறம் வராமலே நின்றுட்டான். என்ன இப்போச்சு, அப்போ அவன் கேஸ் டிஸ்மிஸ் ஆகிட்டு நாங்கள் போட்ட வழக்கு வந்து ஒருதலை பட்சமாக தீர்ப்பாயிடுச்சு. ஆள் இல்லாததுனால ஒருதலை பட்சமாக நாங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த உத்தரவு எங்களுக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமும் அந்த பையன் வரவே இல்லை, வரவே இல்லை, இந்த வீட்டை விட்டு அந்த பையன் போயிட்டான். இதுதான் நடந்தது அந்த விஷயத்தில். போனதுக்கப்புறம் இவன் எங்கே போய் தேடுவா, ஒரு ஆம்பளை இவ்வளோ பெரிய மெட்ராஸில் எங்கேயாவது போய் இருந்தானா வந்து தேடி கண்டுபிடிக்க முடியுமா, நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதா, நார்த் சென்னையில் ஒருத்தன் நாலு கல்யாணம் பண்ணினான், ஓ அடையாறுல ஒரு கல்யாணம், வேளச்சேரியில் ஒரு கல்யாணம், ராயபுரத்தில் ஒரு கல்யாணம், இன்னொரு இடத்துல, நாலு திசையில் நாலு கல்யாணம், நாலு இடத்துல வச்சிருக்கான். இது எப்படி தெரியும், ஏன்னா யாருக்கும் தெரியாது, யார் எங்கே போகிறாங்க வராங்க யாருக்கும் தெரியாது தெரியாது. ஸோ இந்த பொண்ணு பையன் வரவே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். என்னடா இவ்வளோ நாள் வரலையே, இருந்தாலும் நமக்கு தலையில் விதிச்சது அவ்வளோ தான், தேடி கண்டுபிடிச்சி சேரலாம் கண்ணு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ஆறுதல் சொல்ல, நம்மளும் கூட சொன்னோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதுக்கு நடுவில் வந்து அவங்கிட்ட இருந்து நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு தகவல் வருது. இந்த பையனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சுன்னு தகவல் வருது, இவளுடைய ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் தகவல் வருது. அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறேன் அந்த பொண்ணும், ஏன்னா நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன், கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் பார்த்து நான் ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே இந்த ஆள் என்கிட்ட வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வந்து தகவல் வருதுன்னா என்ன அநியாயம் மேடம், இந்த கோர்ட்டெல்லாம் என்ன மேடம் பண்ணுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். எனக்குமே ஷாக் தானே, ஆர்டர் வாங்கியிருக்கோம், எனக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்ததா அப்படின்னு கேட்டேன். அவர் போடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, கண்டிப்பா போட்டிருக்கலாம், அப்படி போட்டிருந்தாலும் உனக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணுமே, நோட்டீஸ் வந்ததான்னு கேட்டேன். அந்த பொண்ணு எனக்கு எதுவுமே வரல மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கோர்ட்டில் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இந்த அந்த ஒரு வருஷம் இருக்கு பாருங்க, அதாவது இவளுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு உரிமை கொடுத்து ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆள் வந்து ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறான். நாங்கள் ஒரு வருஷமா பிரிஞ்சு தான் இருக்கிறோம், எப்படின்னா அந்த ஒரு வருஷம் வந்து பிரிஞ்சு இருந்தா அதுக்கு டைவர்ஸ் வாங்கறதுக்கு வழி இருக்கு. ஆனா அந்த ஒரு வருஷம் பிரிஞ்சு இருந்ததுக்கு யார் காரணம்ங்கிறது அதுல ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆள் போய் கூப்பிட்டு, கணவர் போய் கூப்பிட்டு இந்த பொண்ணு நான் வர முடியாது போயான்னு சொல்லியிருந்தான்னா அவர் வந்து கேஸ் போட்டு நீங்க டைவர்ஸ் வாங்க முடியும். ஆனா இதுல அதுக்கு ஒண்ணுமே வழியே இல்லையே, வரவே இல்லை, வரவே இல்லை, கூப்பிடல, இவன் எங்க போனான்னே தெரியாது. அப்புறம் தான் யோசிச்சோம், சரி நோட்டீஸ் எங்க போயிருக்கு அப்படின்னு. வேற ஏதோ இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்தனம் இருந்த ஒரு பழைய அட்ரஸுக்கு இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கான். அங்க யார் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கான், கோர்ட்ல வந்து பத்திரிகையில விளம்பரம் கொடுப்பாங்க,
நடந்திருக்கிறது. ஒரு வருஷங்கிறது நான் வரலன்னு சொல்லல, நான் ரெடியா தான் இருந்தேன் வாழ்றதுக்கு. இவர் என்ன விட்டு போயிட்டாரு, இப்பவும் நான் சேர்ந்து வாழ்றதுக்கு தான் இன்னைக்கும் காத்துட்டு இருக்கேன். அதுக்கு ஆர்டரும் இருக்கு என்கிட்ட அப்படின்னு. அப்புறம் இந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காம நீ வந்திருக்க, அப்பதான் சொன்னேன் இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் பத்திரிகை படிக்கிற வாய்ப்பு இல்லை, அது குறைஞ்ச சர்க்குலேஷன் உள்ள ஒரு பத்திரிகை. ரொம்ப ஈஸியா வீட்டு அட்ரஸ் இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு. சோ தி ஹஸ்பண்ட் ஹஸ் நாட் கம் டு த கோர்ட் வித் கிளீன் ஹேண்ட்ஸ். அவர் பொய்யும் பரட்டும் பித்தலாட்டமும் பண்ணியிருந்தான் இந்த ஆர்டரை வாங்கியிருக்காரு, எனவே டைவர்ஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் போட்டோம். அது ஏன்னா தப்பா பொய் சொல்லி வாங்கினதாச்சா? அதெல்லாம் பார்க்கும் போதே நீதிபதிக்கு தெரியும்ல, அவர் ஏதோ கணவனுக்காக ஆர்டர் கொடுக்கல, மனைவிக்காக ஆர்டர் கொடுக்கல, அதுல என்ன நியாயம்னு தெரிஞ்சுதான் ஆர்டர் கொடுக்குறாங்க. எனவே அந்த ஆர்டர் படி அவர் வந்து டைவர்ஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஓகே, டைவர்ஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். இப்போ அந்த பொண்ணுக்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வழக்கம் போல வழக்கம் போலதான் ஜீவனாம்சம், நீ வந்து வாழணும். சோ நான் அதாவது நாங்க ஏற்கனவே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம் சேர்ந்து வாழ்றதுக்கு. அதனால அந்த சேர்ந்து வாழ்றதுக்கான ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, அதுக்காக நீங்க மனு போடலாம், அதுக்கான வழிமுறைகளும் இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ரெண்டு பேரை கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு கதவு சாத்தி நீங்க குடுத்தனம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய உரிமைய நிலைநாட்டுவதற்கு என்னவோ அதை போட்டோம், ஆனாலும் அதுக்கு பிறகு கூட அந்த பையன் வரவே இல்லை, சேர்ந்து வாழ வரவே இல்லை. இப்ப அந்த திருமணம் செல்லுமா மேடம்? இது வந்து இவ்வளவு ஃபோர்ஜரி பண்ணி இன்னொரு திருமணம் பண்ணிட்டாங்க, அந்த திருமணம் செல்லுமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேல ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தோம், இந்த ஆளு மேலயும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சரி, அந்த பொண்ணுக்கு தெரியாம இவர் போய் சொல்லி, அதுதான் சொல்றேன் பாருங்களேன், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி இவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெண் வந்து கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும், கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது மனைவியோ, மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது கணவனோ வேறொரு திருமணம் செய்து கொண்டால் 7 வருட சிறை தண்டனை. 7 வருஷம் உள்ள போகணும். ப்ராப்பர் டைவர்ஸ் இல்லாம இது பண்ணா? ஆமா, ப்ராப்பர் டைவர்ஸ் இல்லாம இது பண்ணாதான். அதனால நாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் குடுச்சா, போலீஸ் போய் கூட்டிட்டு வந்தது. இவன் தப்பிச்சு வெளியே போயிட்டான், அந்த பொண்ணை புடிச்சிட்டு வந்து உள்ள வச்சோம். உள்ள வச்சோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான், உள்ள வைக்க முடியாது கண்டிப்பா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசினாங்க போலீஸ்காரங்களும், என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு தெரியல சார் அப்படின்னு. ஏன்னா இந்த இவளுக்கு வந்து ஏற்கனவே வந்து குழந்தை எல்லாம் இருந்திருக்கு, அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான், அதனால் அவங்க சேர்ந்து இருந்திருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு கேட்டு இதெல்லாம் பேசினதுக்கப்புறம், சாரி சார் எனக்கு தெரியாது, நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை அப்படின்னு அந்த பொண்ணு. அப்புறம் அந்த பையனையும் கூப்பிட்டு வச்சு தேடி கண்டுபிடிச்சி, எப்படியும் வருவான்ல, தேடி வரும்ல, உரிய சுத்தின பூனை மாதிரி தான் இருப்பான். ஆமாம், அதுதானே ஆகணும். அதனால் அப்படி அவன் வரும்போது அவனை கூப்பிட்டு, உன் மேலே கேஸ் போட்டேன்னா 7 வருஷம் நீ உள்ளே போயிடுவே, நீ வந்து வேலை செய்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஏன்னா வேலை போயிடும் உனக்குன்னு போலீஸார் கூப்பிட்டு எல்லாம் புத்தி சொல்லி, கொஞ்சம் மிரட்டல் அதட்டல் உருட்டல் எல்லாமா பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து சேர்ந்து வந்தான். வந்து சேர்ந்து வந்தான். ஆனா என்ன வாழ்க்கை இனிமையா இருக்குமா சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப மனம் ஒத்து வரல, கசப்பா இருக்கும். பேருக்காக இப்படி பண்ணிட்டமேனு, ஒருவேளை அவன் இந்த கால இந்த இடைப்பட்ட காலத்துல இது நடந்தே ஒரு 10-15 வருஷம் இருக்கும், இடைப்பட்ட காலத்துல அவன் கூட மறுபடியும் ஒரு தடவை டைவர்ஸ் போட்டிருக்கலாம்,
ஏதாவது குற்றம் சாட்டியிருக்கலாம், அவன் என்னை கொடுமையாக நடத்தினா, எனக்கு சோறு போடலன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை தப்பாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். பட் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர் கிடையாது. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க, இருந்து கட்டாயமாக இருந்தே ஆகணும் கணவன் மனையான்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நீதி குடும்ப நல நீதிமன்றத்தில் நிற்கும் போது எத்தனை முறை வாய்ப்புகள் நீதிமன்றம் கொடுக்குமா? சமரசமாக பேசுகிறதுக்கு எத்தனை முறை வாய்ப்பு கொடுக்கும்? இல்லை, நீங்கள் உள்ள கேஸை போட்டவொடனே யாரும் உங்களுக்கு டைவர்ஸ் தர மாட்டாங்க சார், யாருக்கும் தரமாட்டாங்க. ரெண்டு பேரையும் முதல்ல கவுன்சிலர் சிட்டு அனுப்புவாங்க. குடும்ப நல நீதிமன்றம்னால குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது தான் அதனுடைய முதல் இருக்கு. ஆமா, அதனால என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரையும் உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுல யார் மேல தப்பு, அதை டிசைட் பண்றதுக்கு அவங்க அத்தாரிட்டிஸ் கிடையாது, யார் விட்டு கொடுக்க முடியும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி ஒரு வாய்ப்பாளர்களுக்கு, இந்த மாதிரி பண்ணினா இப்படி நல்லா இருக்கும்ல, நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாது, நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கும். அது மினிமம் 3 வயதாக போகணும். ஓகே, 3 தடவை கவுன்சிலர்கிட்ட பேசணும். சம்டைம்ஸ் கவுன்சிலர் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 4-5 கூட எடுப்பாங்க. ஓகே, 4-5 முறை கூட அதுக்கப்புறம்தான் ஃபெயிலியர் ரிப்போர்ட் எழுதுவாங்க, அல்லது சேர்ந்து போகிறவங்க அதுக்குள்ளே சேர்ந்து போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. கோர்ட்டுக்கு அனுப்புனா அப்புறம் கவுண்டர் வரும். ஓகே, சரியா? அப்புறம் கவுண்டர்னு அது பார்த்தா குறைஞ்சபட்சம் ஃபேமிலி கோர்ட்டுக்குன்னு போயிட்டீங்க, 3 வருஷம் ஆயிடுது சார். சமரசம்னா 1 வருஷம் கூட ஆகாது. ஆமா, நீங்க சமரசமா போகிறதுன்னா அது பண்ணிட்டு மியூச்சுவல், அதே மாதிரி விவாகரத்துக்கு கூட 3 வருஷம் காத்திருக்கணும் இல்ல. ரெண்டு பேருக்கும் மனசு, இப்ப படிச்ச பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல, காரணம் எதுவா இருக்கனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போலான்னு தீர்மானம் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க. மியூச்சுவல் கன்சென்ட்ல மனம் ஒத்து விவாகரத்து, மனமொத்து வாழ்வது வேற, மனமொத்து விவாகரத்து செய்து கொள்ள அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய வாய்தா போகணும் சார், நிஜமாதான் சொல்றேன். அதுவும் எங்க கோர்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு கூட்டம் நேரத்தில் இன்னைக்கு வந்து 8 கோர்ட் வந்துருச்சு, 8 கோர்ட் வந்துருச்சு. ஆனால் நிறைஞ்ச வழிது, நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் வந்து பாருங்க, கியூ அது வரைக்கும் நிற்கும், கேட்டு வரைக்கும் நிற்கும், அந்த மாதிரி இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்த போதே, ஆரம்பத்திலேயே அந்த முளையிலேயே கிள்ளி எறியும்பாங்க பாருங்க, பிரச்சனை வரும்போதே ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகே மேடம், இவ்வளோ நேரம் வந்து இந்த வழக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம், யார் யார் எந்த ஆண் வந்து ஒரு பெண்ணை விட்டுட்டு போய் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுற மாதிரி இருந்தது. 7 ஆண்டுகள் சிறைங்கிறது அந்த மண்டலத்தில் போய் செட் ஆகும், பல பேர் யோசிப்பாங்க, ஓ 1 வருஷம். அது முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க, நமக்கு வேலையும் போயிடும் சிறையிலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை கலந்த ஒரு வழக்காக, அதான் அறிவுரை கலந்த ஒரு வழக்காக பார்க்குறேன். ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.